ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வியஞ்சன் பார்க்க போகிறோம். வியஞ்சன் அப்படின்னா மெய் எழுத்துக்கள். இப்போ தமிழில் எப்படி மெய் எழுத்துக்கள் இருக்குது, புள்ளி வச்ச எழுத்துக்கள் இருக்கோ, அந்த மாதிரி ஹிந்தியில் வியஞ்சன் இருக்குது. ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோன்னா, இதோட உயிரெழுத்துக்கள், தமிழில் இருக்கிற உயிரெழுத்துக்கள் மாதிரி ஹிந்தியில் இருக்கிற அந்த பேசிக் லெட்டர்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி அது கூட கம்பைன் ஆகிற இந்த மெய் எழுத்துக்கள் பற்றி பார்ப்போம். So, க, 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 ந, ச, ச, ஜ, ஜ, ந. இது வந்து ப்ரொனவுன்சியேஷன் வேரி ஆகும். நம்ம தமிழில் டோட்டலாக சொல்லணும்னா எல்லாமே கேன் தான் சொல்ல முடியும். அதே மாதிரி ஆனால் நம்மளுக்கு வந்து இதோட சவுண்டு வந்து டிஃபர் ஆகும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு க, ஒரே ஒரு க மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு சவுண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். இது வந்து வெறும் க, இது வந்து கொஞ்சம் அழுத்தி சொல்கிறோம் க அப்படின்னு அந்த தொண்டையிலேருந்து சொல்கிற மாதிரி வரணும். நெக்ஸ்ட்டு அது வந்து ஞ, ந, இது வந்து நெக்ஸ்ட்டு ச, அதே மாதிரி இதை ச அழுத்தி சொல்லணும். நெக்ஸ்ட்டு ஜ, இதே அதே மாதிரி தான், அந்த ஒரு அந்த தொண்டையிலேருந்து ஜ அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு இது ஞ, திரும்ப சொல்கிறேன், க, 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 ந, ச, ச, ஜ, ஜ, ந, ஞ. ஸோ இப்போது இதோட ப்ரொனவுன்சியேஷன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போது இதை எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து நார்மலாக ஹிந்தி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டூரல் நோட் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். நான் வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு நார்மலாகவே எழுதிட்டேன் போர்டில், எனக்கு அது பழக்கம்னால நான் எழுதிட்டேன். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு வந்து டூரல் நோட்டு தான், இல்லை ஃபோரல் நோட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் லைன் டச் பண்ணி, இப்போ சின்ன வயசில் எப்படி நீங்கள் ஏபிசிடி கேனாச்செல்லாம் எழுத ஆரம்பிக்கிறீங்களோ அப்போலாம் நீங்கள் வந்து டூரல் நோட்டு ஃபோரல் நோட் யூஸ் பண்ணுவீங்களோ அது மாதிரி நீங்கள் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து லேட்டர் பீரியடில் செமையாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து எப்படி எழுதுறதுன்னு பார்த்துக்கலாம். க வந்து எப்படி எழுதுறது அப்படின்னா, ஒரு கோடு இப்படி ஒரு ரவுண்ட் ஹாஃப் சர்க்கிள், தென் இப்படி ஒரு ஹாஃப் சர்க்கிள். ஆனால் இது வந்து டச் ஆகக்கூடாது அதில். இது வந்து க, வெறும் நார்மலாக சொல்கிற க. இது வந்து க கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். ஒரு இப்படி இப்படி ஒரு சி, ஒரு மிரர் ஷேப்டு சி போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கேருந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்படியே மேலே கொண்டு போய் அவ்வளோதான். இல்லைனா இதை என்ன ஒரு தடவை வேறு மாதிரியே போடலாம். எப்படின்னா இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படியும் போடலாம். எப்படி போட்டாலும் க ஒன்று தான். நெக்ஸ்ட்டு க, இப்படி ஒரு அம்பர்லா மாதிரி இப்படி போடுங்க. அப்புறம் இப்படி இது க. இப்போ இந்த க அது வந்து சாரி டச் ஆகணும், இப்படி டச் ஆகணும். நெக்ஸ்ட்டு ந, ஒரு கோடு போட்டு எஸ் போட்டு சைடில் புள்ளி வைக்கணும். இது வந்து ந. நெக்ஸ்ட்டு வந்து ச எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்படி ஒரு இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க, இதுலேருந்து இப்படி, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு இந்த ச ஒரு ரவுண்டு வரணும். இந்த ரவுண்டு வராமல் நீங்கள் இப்படி ஜஸ்ட் இப்படியே போட்டிங்கன்னா இது கேவ் ஆயிரும். ஸோ இது வந்து தப்பாயிரும், இதுதான் ரைட் ஆகும். சே வந்து எப்படி போடுறது, இன்னொரு தடவை போட்டு காமிக்கிறேன், இப்படி தான் போடணும் சே. நெக்ஸ்ட்டு ஜ, நெக்ஸ்ட்டு ஜட்ஸ் ஆல். இதை இன்னொரு தடவை ப்ரொனவுன்ஸ் பண்ணி காமிக்கிறேன், க, 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 ந, ச, ச, ஜ, ஜ, ஞ, க, 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 ந, ச, ச, ஜ, ஜ, ஞ. ஸோ இதை நீங்கள் வந்து
ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 2 times நீங்கள் படிச்சுட்டு எழுதி பார்த்து டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் ஈஸியாகிடும். இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இதை நீங்கள் பார்க்குறதுக்கு தான் ஒரு புதுசாக பார்க்கும் போது ரொம்ப கஷ்டம் மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் அது படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. இதை விட ஈஸி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம தமிழ் லெட்டர்ஸை வச்சு ஈஸியாக எப்படி ஹிந்தி படிக்கலாம் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.